ஒரு முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் இத எப்படி பார்க்கிறீங்க தாமதத்துக்கு மன்னிக்கணும் இந்த இடைக்கால பிணை விடுதலை என்பது இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரைக்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்திருக்கிறது அதற்கும் மேலே அது அரவிந்த் கேஜ்ரிவால் அவர் சார்ந்த கட்சி போட்டியிடுகிற அந்த தொகுதிகள் இன்னும் இருக்கக்கூடிய மிகச்சில நாட்களில் அவர் பரப்புரைக்கு செல்லக்கூடிய இடங்கள் என்று மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலுமே இன்னும் தேர்தல் மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த வழக்கு குறித்து அவர் பேசக்கூடாது என்று ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க அது ஏன்னா அந்த வழக்கில் தான் அவர் பிணை விடுதலைகள் வர்றாரு எனவே அந்த வழக்கு பற்றி பேச ஆனால் அந்த வழக்கு பற்றி மற்றவர்கள் பேசுகிற வாய்ப்பை அது மறுத்திரலை எனவே இந்த வழக்கை பற்றி நாடெங்கும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் எப்படி இதே வழக்கில் வேறொருவர் நான் அவர் பேர் ஷரத் யாதவ்னு நினைக்கிறேன் இல்லையா அவரிடமிருந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று அவருக்கு பிணை விடுதலை கொடுக்குறாங்க அது எப்படி பெறப்பட்டது என்பது அந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய விதை வாங்கியதன் மூலமாக எப்படி அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது தேர்தல் பத்திரத்திற்கும் பாஜக அரசு தொடுக்கக்கூடிய ஊழல் வழக்குகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு தெளிவான சான்று அரவிந்த் கேஜ்ரிவாலுடன் மீதான இந்த வழக்கு அதை விவாதிக்கலாம் இரண்டாவதாக ஊழல் செய்தவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு பெயர்களை நான் குறிப்பிடுறேன் மகாராஷ்டிரத்தில் மராட்டியத்தில் சென்ற முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிதாக அடிபட்ட பெயர்கள் இரண்டு பெயர்கள் ஒன்று அசோக் சவானுடைய பெயர் இன்னொன்று அநேகமாக எனக்கு ஷபீர் உதவி பண்ணலாம் நினைக்கிறேன் இந்த இன்னொரு பெயர் அஜித் பவார் அஜித் பவார் அஜித் பவார் இந்த அஜித் பவார் அசோக் சவானை எதிர்த்து தான் சென்ற தேர்தலில் பாஜ பாரதிய ஜனதா கட்சி மராட்டியத்தில் வாக்கு திரட்டியது அதே ரெண்டு பேர் தான் இன்றைக்கு பாஜகவின் கதாநாயகர்களாக இருந்து மராட்டியத்தில் வாக்கு திரட்டி கொண்டிருக்கிறாங்க அப்ப அஜித் பவாரும் அசோக் சவானும் ஊழல் செய்யவில்லை என்று எப்படி பாஜக முடிவு செய்தது அவர்கள் ஏதாவது வழக்கில் போடப்பட்டு அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்களா அசோக் சவான் மீதான ஊழல் புகார் எவ்வளவு கடுமையான புகார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது எப்படி போரில் ஈடுபட்ட அந்த ராணுவ வீரர் குடும்பங்களுக்கு குடியிருப்பு அமைத்து கொடுத்ததிலான ஊழல் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இது நம்ம தொடர்ந்து பேசிட்டே வருகிறோம் என்னுடைய கேள்விதான் கெஜ்ரிவாலினுடைய இந்த இடைக்கால ஜாமீன் அவர் மேற்கொள்ள இருக்கிற பரப்புரை எப்படி பலன் தரும் நித்யானந்தமோ சூர்யாவோ அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் பிரச்சாரத்துக்காக போயிட்டு திரும்பவும் சிறைக்கு வர போறார் இல்ல இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதாரணம் என்பதும் ஆம் ஆத்மி பார்ட்டி என்பதும் பல வகையில் முக்கியமானது முதலாவதாக டெல்லியில் அவர்கள் ஆட்சி வருகிற போது காங்கிரஸ் பாஜக இரண்டையுமே தோற்கடித்து தான் வந்தார்கள் சென்ற முறை நாடாளுமன்றத்திற்கு அவர்கள் சில உறுப்பினர்களை விரல்விட்டு எண்ணத்தக்க சில உறுப்பினர்களை அனுப்பிய போதும் அவருடைய சொந்த வலிமை கொண்டு தான் வந்தார்கள் இப்போ எங்களை போன்றவர்கள் என்ன சொல்கிறோம்னா கடந்த கால தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு ஒரு பாசிச பாரதிய ஜனதா கட்சியை மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதுவுமே இல்லாமல் மோடியின் உத்தரவாதம் என்ற ஒரு பகட்டு பேச்சில் நடத்தப்படுகிற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதை எதிர்த்து முறியடிப்பது நாட்டுக்கும் அரசமைப்புக்கும் ஜனநாயகத்தின் எதிர்காலத்துக்கும் நல்லது இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே எல்லா முரண்பாடுகளும் தீர்ந்துடல ஒருவர் மீது ஒருவர் கூறிய குற்றச்சாட்டுகள் மறைந்துவிடவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலிலேயே அவர்கள் ஒருவரை ஒருவரை எதிர்த்து போட்டியிடுகிற இடங்களும் இருக்கு பஞ்சாப் போன்ற இடங்களில் உடன்பாடும் வரல ஆனால் அதையெல்லாம் மீறி ஆம் ஆத்மி கட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது இந்திய கூட்டணியில் எப்படி இடம்பெறாங்கன்னா எக்காரணத்தை முன்னிட்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி ஆட்சி தொடரக்கூடாது என்ற உறுதியான முடிவில் வர்றாங்க இப்ப அதை அவர் பேசுவதிலோ ஆம் ஆத்மி கட்சி பேசுவதிலோ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மக்களிடம் பேசுவதிலோ எந்த தடையும் இல்லை அப்போ இந்த தேர்தல் ஒரு நாட்டின் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையான தேர்தல் என்பதற்கு அவருடைய பரப்புரை சான்றாக இருக்கும் அவர் பேசுகிற செய்தி அவர் பேசுகிற கூட்டங்கள் மிகச்செலவாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக நாம் நடத்தக்கூடிய இது போன்ற உரையாடல்கள் வழியாக நாடு பூராவும் அந்த செய்தி போய் சேரும் எனவே பாஜகவுக்கு விழுந்திருக்கிற ஒரு சரியான ஒரு சம்மட்டி அடி அவருடைய பிணை விடுதலையும் அவருடைய பரப்புரையும் பேசலாம் ஆடு உதயம் வீட்டிகள்